நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 769.97 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள 103 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1,192.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ள புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிய குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை உள்ளிட்ட கழிவுநீர் அமைப்பு, சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய மீன் அங்காடி மற்றும் அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இது தவிர காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை ஆகிய 4 நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கான ஆணைகளையும் அந்தந்த மாநகர மேயர்களிடம் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று சட்டத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் போதைப்பொருள் உற்பத்தியை தடுப்பதிலும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதிலும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கான சிறப்பு பதக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார்.